போக்குவரத்து துறையில் நிதி சுமை உள்ளதால் நிதிநிலைக்கு ஏற்ப படிப்படியாக பயனாளிகளுக்கு பணப்பலன்கள் வழங்கப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை பல்லவன் நிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு ஹுண்டாய் நிறுவனம் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் மருத்துவ சேர்க்கைக்காக நடமாடும் மருத்துவ வாகனத்தை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கோவை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 22 போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அவர் காசோலைகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், டீசல் விலை உயர்வு இருந்தபோதும் பேருந்து கட்டணம் உயர்த்தவில்லை என கூறினார். போக்குவரத்து துறையில் ஏற்கனவே நிதி சுமை உள்ளது என கூறிய அவர், இருப்பினும் நிதிநிலைக்கு ஏற்ப படிப்படியாக பயனாளிகளுக்கு பணப்பலன்கள் வழங்கப்படும் என தெரிவித்தார். மொத்தமாக வழங்குவதற்கான திட்டம் இருந்தாலும் இருக்கின்ற நிதிநிலை எல்லோரும் அறிந்தது. அந்த நிதிநிலைக்கு ஏற்ப போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற நிதி சுமை, இன்னொரு புறம் டீசல் விலைக்கு கடந்த காலங்களில் உயர்ந்தபோது கூட கட்டண உயர்வு இல்லாமல் ஓட்டுகின்ற சூழல், இப்படிப்பட்ட சூழலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு படிப்படியாக உதவிட வேண்டும் என்றுதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முதற்கட்டமாக இதை வழங்கியிருக்கிறார்கள். நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.